நண்பர்களுக்கு வணக்கம் நான் நே டி சோழன் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இப்போ எல்லையில் பயங்கரமான ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது இந்த தருணத்தில் இந்தியாவுக்கு எவ்வளோ படைபலம் இருக்குது சைனாவுக்கு எவ்வளோ படைபலம் இருக்குது அப்படின்னு நான் குறித்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் இந்த படைபலத்தை வைத்து சைனா வெற்றி பெறும் அப்படின்னு நினைக்காதீங்க அதில் உள்ளார்ந்த பல விஷயங்கள் இருக்கிறது இந்த படைபலங்களை எல்லாம் நான் பார்த்து படிச்சுட்டு சைனாவுடைய படைபலத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறேன் போர் வந்தால் கண்டிப்பாக இந்தியா தான் ஜெயிக்கும் அப்படின்றதுக்கான விஷயத்தையும் நான் உங்ககிட்ட நான் பரிமாறிக்கிறேன் அதுக்கான நியாயமான காரணங்களை நான் வேகமா சொல்லி முடிச்சுறேன் இப்ப இந்தியா பாத்தீங்கன்னா அணு ஆயுதம் நூத்தி ஐம்பது வச்சிருக்கிறது சைனா முன்னூத்தி இருபது வச்சிருக்குதுங்க அதே மாதிரி ராணுவ ஹெலிகாப்டர் இந்தியா பாத்தீங்கன்னா ஆறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வச்சிருக்குது சைனா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நாலு வச்சிருக்காங்க டேங்க் பாத்தீங்கன்னா ராணுவ டேங்க் பாத்தீங்கன்னா இந்தியா நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலு சைனா வந்து பதிமூணாயிரத்தி ஐம்பது நீர்மூழ்கி கப்பல் பாத்தீங்கன்னா இந்தியா பதினாறு வச்சிருக்கிறது சைனா வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு வச்சிருக்கு குண்டு துளைக்காத வாகனங்கள் இந்தியா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினைந்து சைனா வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஆயிரம் வச்சிருக்காங்க அதே மாதிரி போர் கப்பல்கள் இந்தியா இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து சைனா எழுநூத்தி பதினாலு போர் விமானங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு சைனா வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுநூத்தி ஏழு அதுவும் இல்லாமல் நம்ம வந்து முப்பது லட்சம் இராணுவ வீரர்கள் வச்சிருக்கிறோம் சைனா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு லட்சம் போர் வீரர்கள் வச்சிருக்காங்க இப்போ ஒரு ஐயம் உங்களுக்குள்ள ஏற்படும் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா போர் தளவாடங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாக வச்சிருக்கோம் ராணுவ வீரர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம முப்பது லட்சம் வச்சிருக்கோம் சைனா வெறும் இருபத்தி நான்கு லட்சம் தான் வச்சுக்கிறது ஆறு லட்சம் போர் வீரர்கள் குறைவாக வைத்து கொண்டு இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க சைனாக்காரன் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நான் எல்லாத்தையுமே இப்போ நவீன டெக்னாலஜி வச்சுட்டேன் அதனால எனக்கு போரை வந்து தரையில போடுறதுக்கு விருப்பம் கிடையாது ஆனால் ராணுவ வீரர்களை நான் குறைச்சிட்டேன் அந்த ராணுவ வீரர்கள் கூட எதுக்குன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய உள்நாட்டு பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக மட்டும்தான் மீது எல்லாமே நான் வந்து நவீன டெக்னாலஜியில் வச்சு அடித்து தூள் கலப்பிடுவேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைனாவும் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ஒரே சமமான அளவு சில ஆயுதங்களை பெற்றுருக்காங்க அந்த என்ன ஆயுதம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆள் இல்லாத விமானங்கள் ரேடார்கள் இராணுவ சேட்டலைட்டுகள் ஏவுகணைகள் கன்னிவெடிகள் உளவுத்துறை இவையெல்லாம் சைனா எவ்வளவு வச்சுருக்குதோ அதே அளவுக்கு இந்தியா வச்சுருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அணு ஆயுதம் நம்ம நூற்றி ஐம்பது வச்சிருக்கோம் அவன் மொத்தம் முந்நூற்றி இருபது வச்சிருப்பான் இப்போ குண்டு துளைக்காத வாகனம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சு சைனா வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஆயிரம் போர் போர்க்கப்பல் நம்ம இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு சைனா வந்து எழுநூத்தி பதினாலு இப்படி படிக்கும்போது உங்களுக்கெல்லாம் பார்த்தா சைனா எல்லாத்துலேயும் டாப் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அவன் நாட்டு பரப்பளவுடன் ஒப்பிடுங்க நம்ம நாட்டு நம்ம நாடு சைனாவுடைய பரப்பளவை பொறுத்த வரைக்கும் சைனா மூன்று மடங்கு பெருசு நம்மளை விட இந்தியாவை விட அப்போ அவன் நாட்டுடைய பரப்பளவுக்கு பொறுத்த வரைக்கும் அவனுடைய ராணுவம் பலம் என்பது ரொம்ப கம்மி தான் அதுவும் இல்லாமல் சைனாவில் உள்நாட்டு போர் நடந்துகிட்டு இருக்குது ஹாங்காங்காக இருந்தாலும் தைவானாக இருந்தாலும் திபாத்தா இருந்தாலும் எனக்கு சுதந்திரம் கொடுங்க தனி நாடாக கொடுங்க அப்படின்னு உள்நாட்டு போர் நடந்துகிட்டு இருக்கு அப்போது இந்த ராணுவ டேங்காக இருந்தாலும் சரி பாதுகாப்பு குண்டு துளைக்காத வாகனமாக இருந்தாலும் சரி ஹெலிகாப்டர்களாக இருந்தாலும் எல்லாமே சரி அவன் உள்நாட்டிலையும் பயன்படுத்தணும் அதோடு போச்சுன்னா நம்மளை எதிர்க்கத்துக்கும் அவன் பயன்படுத்தணும் அப்படி பார்க்கின்ற போது அவன் வச்சிருக்கின்ற இராணுவ பலம் அவனுக்கு போதாது அதோடு போச்சுன்னா அவனுக்கு எந்த விதமான பயிற்சியும் கிடையாது ஆனால் இந்தியா என்ன பண்ணுது இப்போது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுடன் வந்து ராணுவ பயிற்சி நடத்தும் இங்கிலாந்துடன் நடத்தும் அமெரிக்காவுடன் நடத்தும் பிரான்ஸ் நடத்தும் ஜெர்மன் நடத்தும் தென்கொரியாவுடன் நடத்தும் இப்படி போர் பயிற்சிகள் எந்தெந்த நாட்டில்லாம் ஸ்பெஷலான போர் பயிற்சிகள் இருக்குதோ அந்த பயிற்சியெல்லாம் இந்தியா செஞ்சுக்கிட்டே இருக்குது எப்போதும் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து நிறைய போர்களை சந்தித்த நாடு கார்கில் போரா இருந்தாலும் பாகிஸ்தான்கிட்ட ரெண்டு முறையாக இருந்தாலும் பங்களாதேஷ வந்து தனிநாடு பிரிச்சு கொடுக்கின்ற அப்போ ஒரு போர் இருந்தாலும் இந்த மாதிரி எப்பொழுதும் நாம வந்து போர் சூழ்நிலையை நம்ம ராணுவ வீரர்களை வந்து பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம் ஆனா சைனா எந்த நாட்டுடன் போர் பயிற்சி சேர்த்துறான் மிஞ்சி போனா வந்து பாகிஸ்தானை கூட நடத்துவான் பாகிஸ்தானுக்கு கத்து கொடுப்பானா இல்ல போர் பயிற்சி நடத்துவானா இன்னொன்னு வடகொரியா வடகொரியா கத்து கொடுப்பானா பயிற்சி நடத்துவானா அதனால நம்ம அப்படியே உலகளவு இருக்கின்ற இராணுவ பயிற்சிகளை நம்ம நாட்டு வீரர்களுக்கு கொடுத்துருக்குறோம் எந்த சந்தேகமும் இல்ல சைனாவை வந்து நம்ம தூள் களைப்பிடலாம் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம இராணுவ வீரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகாவும் கத்து கொடுத்துருக்காங்க யோகா என்பது மன வலிமையும் உடல் வலிமையும் கொடுக்கக்கூடிய ஒன்று சில பேர்லாம் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க என்னன்னு சைனாவுடைய வீரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பு கரட்டவும் வந்து ராணுவ பயிற்சியும் சேர்த்தே தராங்க அதனால தான் கையுடன் மோதுகின்ற பொழுது நம்ம இருபது வீரர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது சைனாவுக்கு தான் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு வீரர்கள் இறந்து போயிட்டதாக ஜப்பானுடைய வானொலி சொல்லுது அதுவும் இல்லாமல் அமெரிக்கா உலக நிறுவனங்கள் பிரான்ஸு இங்கிலாந்து இது போன்ற உழவு நிறுவனங்கள் எல்லாம் அங்கே வச்சு அந்த செய்தியை சொல்லுது நாற்பது பேருக்கு மேலே இறந்துட்டாங்க அதனால இந்திய வீரர்களுக்கு தரமான போர் பயிற்சி தான் கொடுக்கப்படுகிறது தரமான ஆயுதங்கள் தான் கொடுக்கப்படுகிறது அதுவும் இல்லாம சில பேர்லாம் சொல்லுவாங்க இந்திய ராணுவத்துக்கு சரியான சாப்பாடு கொடுக்கறதே கிடையாது நீங்க பட்ஜெட்டை பாருங்க இந்தியா வந்து அஞ்சு லட்சம் கோடி தான் போர் செலவுக்காக ராணுவத்துக்காக ஒதுக்குது ஆனா சைனா கிட்டத்தட்ட இருபது லட்சம் கோடி ஒதுக்குறான் அப்படிங்கிறதா நம்ம நாட்டு பொருளாதாரம் அதாவது ஜிடிபி நம்ம ரெண்டு சதவீதம் ஒதுக்குறோம் ராணுவத்துக்காக அவன் அவனுடைய ஜிடிபில அவனுடைய பொருளாதார வளர்ச்சியில் அவன் ஒன்றரை பர்சன்டேஜ் தான் ஒதுக்குறான் அந்த ஒன்றரை பர்சன்டேஜை பாத்தீங்கன்னா பண மதிப்பு உலகளாவிய பொருளாதாரம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் இருபது லட்சம் கோடி ஆகுது நம்ம பொறுத்த வரைக்கும் நம்முடைய பொருளாதார வளர்ச்சி நம்முடைய ஜிடிபியில் பார்க்கும்போது நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்முடைய இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை லட்சம் கோடி ஆகிருக்கிறது அதனால அவனுக்கு சலிச்சாக நம்ம இராணுவத்துக்கு தான் ஒதுக்கிட்டு இருக்கோம் ராணுவத்துக்கு கூடுதலான எல்லா நவீன கருவிகளும் நம்ம சுற்று வட்டார நாடுகளில் இருந்தும் வாங்குகிறோம் அதுவும் இல்லாமல் நம்மளும் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதனால இந்தியாவுடைய இராணுவ பலத்தை எவனாவது குறைத்து மதிப்பிட்டார்கள் என்றால் அவங்களுக்கு தான் ஆப்புகிறோம் அதனால தான் இன்னும் எவ்வளவு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் சைனாகாரனா சொன்னா நம்மளால பேச்சுவார்த்தை மூலம் பேச்சுவார்த்தை மூலம் பேச்சுவார்த்தை மூலம் சொல்லிட்டு இருக்கான் ஏன்னா அவனுக்கு போர் பயிற்சி கொடுக்கவே இல்லை இது வரைக்கும் அவன்கிட்டையும் சண்டை போட்டதே கிடையாது அதுவும் இல்லாமல் உள்நாட்டு போரையும் அவன் சமாளிக்கணும் நம்மகிட்டையும் சமாளிக்கணும் இந்த நேரத்தில் இது தேவையில்லாம கொல்லிக்கட்டையை தலையை சுரியணும் அப்படின்றதுக்காக அமைதியாக இருக்கான் அவனுடைய போர் படை தளவாடங்கள் அதிகமாக இருக்கிறது போல தெரிஞ்சாலும் அந்த போர் படை தளவாடங்கள் மொத்தத்தையும் கொண்டு வந்து எல்லையில நிறுத்துவான்னு சொல்லவே முடியாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹாங்காங்குக்கு கொஞ்சம் அனுப்பணும் திபத்துக்கு கொஞ்சம் அனுப்பணும் தைவானுக்கு கொஞ்சம் அனுப்பணும் இப்படி படைபலத்தை பிரித்து அங்கங்கே உள்நாட்டு கலைவரங்களை அடக்கிக்கிட்டு நம்மளுக்கிட்டேயும் சண்டை போடணும் திடீர்னு ஆஹா இந்தியா கூட சைனாவுக்கு சண்டை வந்துச்சு மொத்த ராணுவங்களையும் கொண்டு வா அப்படின்னு கொண்டு வர முடியாது ஆனால் நம்ம கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் மொத்த ராணுவத்தையும் கொண்டு வந்து சைனா கூட சண்டை போடலாம் அதனால இந்தியாவுடைய போ படைபலம் தான் அதிகமாக கண்டி சைனாவுடைய படைபலம் அதிகமாக கிடையாது நன்றி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்து பிரதமர் அவர்கள் ஆறு மணிக்கு நாட்டு மக்களுடன் உரையாற்ற இருக்கார் அவர் என்ன உரையாற்றினார் என்பதை உங்ககிட்ட சொல்ற நன்றி வணக்கம்